ஸ்ரீலங்கால நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து எங்களுக்கும் இந்த யோக பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ஸ்ரீலங்கால ஜஃப்னா அப்படின்ற பகுதியில் மார்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்ரீலங்கா வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து பிப்ரவரி 20 KL அதாவது குலாலம்பூர் மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சத்சங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை தொடர்ந்து ஈப்போ மற்றும் பெராக் பகுதியில் இருக்கிறவங்களுக்காக ஈப்போவில் பிப்ரவரி 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பிப்ரவரி 25 அதே மலேசியாவில் உள்ள ஈப்போவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய KL அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க செரம்பான் அது மட்டும் இல்லாமல் ஈப்போ பெராக் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணிட்டு உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். உங்களை குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் கொண்டு வரக்கா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், அதை ப்ரமோட் பண்ணுறக்கா பேசணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணுறது சகஜம் தான், ஏன் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணுறான். சமுதாய சட்டத்திட்டத்தின் ரீதியாக தப்பு நான் சொல்கிறது, இறை சட்டத்திட்டத்தின் ரீதியாக தப்பு இல்லை. முதல்ல அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் இப்போ அடுத்து என்ன யோசிக்கணும்னா மறுபடியும் மறுபடியும் அதே தப்பவே பண்ணி பண்ணி சிக்காமல் முதல்ல எப்படி இந்த பஞ்சாயத்துலலாம் இருந்து நான் வெளியில் வர்றதுன்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கும். உங்களுடைய மனம் பூரா அனுபவிக்கணும், ஆசையை என்ஜாய் பண்ணணும், நான் என்ஜாய் பண்ணணுன்ற மனநிலையிலே போயிட்டுருக்கு. எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஐடியா கிடைக்கும்? ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது இந்த உலகத்தில், இந்த மொத்த உலகத்துலையும் சொல்கிறேன், ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது. அப்போ சித்தர்கள்லாம், சித்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? என்ன வாழ்ந்தாங்க, யார் கூட இருந்தாங்க, எப்படி போனாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ என்ன எழுதியிருக்கணும் அதுதான் நம்புவீங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்க, முதல்ல ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடும். இங்கே எதுவுமே தப்பு இல்லை, ஆனால் எதுவுமே தப்பு இல்லைன்றக்கா இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம சைவ சித்தாந்தங்கள்லேயே இப்போ இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க தான், பட் உண்மை இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்குனாலும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் 99% பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா அது ஏன் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறீங்க, அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி வேறு யார்கிட்ட ஃபோன் பேசினா கோவம் வருது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கிட்டே அதை பழகுனா கோவம் வருது. காமம் இல்லை என்றாலும் நட்புறவில் இருந்தாலும் பொசசிவ்னஸ் வருது. எங்கேயாவது வெளியில் போனால் ஃபோன் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறீங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும், இன்ஃபர்மேஷன் ஓகே, ஒவ்வொரு டைமும் பர்மிஷன் வாங்கிட்டு போகணுன்னா இது என்ன வாழ்க்கையை நரகமாக சுடுகாடாது. எத்தனை நான் காட்டவா மலேசியா சிங்கப்பூரில் எத்தனை ஃபேமிலி காட்டவா, அவ்வளோ அன்பா அவ்வளோ ஞானத்தோடு அவ்வளோ உருவ டார்ச்சரே பண்ண மாட்டாங்க. அவன் வேலைக்கு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன், ஆனால் உண்மைத்தன்மை இருப்பாங்க குடும்பத்தில். வணக்கம். குருவே சரணம். பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு ஐயாவை நான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன். எப்படி வந்தேன் அப்படின்னா யூடியூப் அவரை 3 நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் சொல்கிற ஒரு ஒரு வீடியோவும் நான் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதை பின்பற்றிட்டு வந்துட்ருக்கேன். அவரை என்றைக்கு நான் பார்த்தனோ அன்னையிலேருந்து தான் ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதிலிருந்து உணவு பங்கு கொடுக்கறதும் சரி, ஸோ ஒரு ஒரு உயிரை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து அவரோட வீடியோவிலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் எங்கேயோ இருக்காரு. அவரை வந்து குருன்ற ஸ்தானத்தில் நான் என்றைக்கோ அவரை வந்து வச்சுட்டேன். ஸோ என்றைக்கும் நான் அவரை வந்து பின்பற்றி அந்த அவரோட உபதேசங்களை கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் எனக்குள்ளே நானே வந்து முடிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். செத்ததுக்கப்புறம் ஏன் போய் எரிக்கிறானுங்க? அந்த அவங்களோட வைப்ரேஷன் பூரா அதில் இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் அதில் போனீங்கன்னா அவங்க என்ன அலைகள் உங்களை பாதிப்படைய செய்யும், உங்களோட மனநிலையை மாற்றும், அவங்களது ரொம்ப ஊண்டிங்கான எண்ணமாக இருக்குது, உங்களோட எண்ணம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா உங்களோட பாதிப்புகளெல்லாம் ரொம்ப பக்கம் ரொம்ப நேரம் பண்ண வச்சிடும். இதனால தான் அடப்புன்னு ஒன்று வச்சான், செத்தா வேற எவனும் வெளியில் போகாதீங்கடா அவங்க வீட்டில். ஏன் அந்த சோகத்திலே போய் வண்டி ஓட்டிட்டு எங்கேயாவது போய் இவனு ஆக்சிடென்ட் ஆயிடுவான், இல்லை சோகத்தில் எங்கேயாவது போய் விழுந்துருவான், இல்லை மன உளைச்சல் மன வேதனை இவனு செத்துருவான்னு சொல்லி தான் அடப்புன்னு சொல்லி லாக் பண்ணி 60 வெளியே போகாத 90 வெளியே போகாதான் லாக் பண்ணி வைக்கிறான். புரியுதா புரியலையா உங்களுக்கு? எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்தா இவங்களுக்கு ஓயாமல் விளக்கம் கொடுத்தே சாகணும், இதுதான் ரூட்டு. கடவுள் கண்ணை குத்திடுவார், உட்கார வீட்டில்னா உட்காருவீங்களா மாட்டிங்களா? அதான் மேட்ரு. இப்போ அடுத்ததுக்கு வரேன். தொட்டாவே எனர்ஜி பாசனம், செக்ஸ் வச்சுக்கிட்டா அநியாயத்துக்கு பாசனம். இந்த STDன்னு சொல்கிறான், எய்ட்ஸ் எல்லாம் அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா தெரியுமா? AIDS எய்ட்ஸ், HIVனா என்ன, ஹியூமன் இம்யூனோ வைரஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் எண்டு, அதை விட்டுருங்க, இப்போ நான் அவ்வளோ தூரமே போகலை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வியாதிகள் உங்களை போட்டு பொழந்தெடுக்கும், டார்ச்சர் பண்ணும், சாவடிக்கும். பண்ணுமா பண்ணாதா? பண்ணுமா பண்ணாதாங்க.
இது உடல் ரீதியாக வரக்கூடிய கர்மவினை ரீதியான பிரச்சனை, நோய் ரீதியான பிரச்சனையும் இருக்குது. இதை கடந்து இன்னொன்று இருக்குது, ஒரு பொண்ணை மனசுக்கு எடுக்கிறீங்க, ஒரு பையனோட மனசை கண்டதை சொல்லி கெடுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அது பாட்டுக்கு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம், தேவையில்லாமல் உள்ளே கிராஸ் ஆகுறீங்க. எதுக்கு? உங்களுக்கு ஒரு சுகம் தேவை அவங்க மூலிமா, வெதர் இட் கேன் பி எ பாய் ஆர் கேர்ள், சொல்லி மண்டையை கழுவி என்னத்தையா பேசி உனக்கு நான் அதை தரேன் இதை தரேன் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படி பார்த்துக்கிறேன் என்னால் உனக்கு இதை பண்ண முடியும் அதை பண்ணுவோம் மண்டையை கழுவிடுறீங்க. அப்போ என்ன ஆகுது, ஒன்றும் இல்லாத அந்த எம்டி ஸ்பேஸில் கிரியேட் ஆயிடுது. வேக்கன் ஸ்பேஸில் என்ன கிரியேட் ஆகுது, உங்களோட ஆசை வார்த்தைகள் விஷுவலாக போய் கிரியேட் ஆயிடுது. இப்போ பேச்சுவார்த்தை சரியாக இருந்தது, பக்காவாக இருக்குது, எனக்கு உங்ககிட்ட இதுதான் வேணும், எனக்கு இவ்வளோ தான் வேணும், இதுக்கு மேலே ஒன்று என்னால் பார்த்துக்க முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, அந்த மைண்ட் செட் அதுக்கு தயாராகும். பட் நீங்கள் அதுக்கு தயாராக இல்லை அப்படி சொல்கிறது, ஏன் தயாராக இல்லை, உங்களுக்கு சுகம் வேணும் இமிடியேட்டாக கிடைக்கணும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கும், அப்புறம் என்ன நடக்குதோ நடக்குனா கர்மவினையில் தான் ஒன்று முடியும். டீலிங் சரியாக இல்லை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கர்மானா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறீங்களோ அது அவங்க மனசில் போய் பதியுது, அது நிறைவேற்றப்படலை அப்படின்னா அது வருத்தமாக மாறுது, வருத்தமாக மாறுச்சு அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நியூஸ் போகும், பிரபஞ்சத்துக்கு நியூஸ் போச்சுன்னா உங்களை வச்சு செய்யும். தேவையில்லாமல் உன்னை கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க, அதை வேறு யாரும் கிரியேட் பண்ணல, யார் என்னத்தையோ உன்னை சொல்கிறீங்க. உனக்கு நான் டெய்லியும் உனக்கு நான் வந்து ஒரு 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 2,000-3,000 ரூபா பணம் தரேன்னு சொல்லி அந்த பொண்ணையோ இல்லை அந்த பையனையோ கன்வின்ஸ் பண்ணிடுறீங்க. அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ உங்களுக்கு உடன்பட்டு வந்துட்டான். இப்போ உங்களால் ஒரு 10 நாள் தான் கொடுக்க முடியுது, 11வது நாள் கொடுக்க முடியல. இது கர்மவினை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? இப்போ இறைவன் உங்களை தண்டிக்கலை, நீங்களே உங்கள் வாயை கொடுத்து வாயும் கட்டி மாட்டிக்கிட்டீங்க. காரணம் யார்? இப்போ மல்டிபிள் பார்ட்னர்ஸோடு இருக்கிறத இயற்கை சப்போர்ட் பண்ணுது, ஆனால் நோய் வரும் கவனமாறுன்னு, கர்மவினை வரும் கவனமாறுன்னு சொல்லுது. சரி, கர்ம வினை சேர்ந்துருச்சு, என்ன பண்ணுறது? பயிற்சி பண்ணி அழிக்க தெரியணும், இல்லை கருணையில் அழிக்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ணுறது கிடையாது. கேரக்டரும் மாற்றிக்க மாட்டீங்க, நல்லவனாகவும் இருக்க மாட்டீங்க, நல்ல சொற்களை பேச மாட்டீங்க, நல்ல எண்ணங்களை சிந்தி எந்த கருமாந்தரமும் பண்ண மாட்டீங்க, முக்திக்கு மட்டும் போகணும். எப்படி போவீங்க? எங்கள் கர்மாவை அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில வேலைகளாவது முன்னாடி பண்ணணும் இல்லைங்க, எதுவுமே பண்ணாமல் எப்படிங்க போவீங்க நீங்கள்? உங்களை குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் கொண்டு வரக்கா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், அதை ப்ரமோட் பண்ணுறக்கா பேசலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணுறது சகஜம்தான், ஏன் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணுறான், சமுதாய சட்டத்திட்டத்தின் ரீதியாக தப்பு, நான் சொல்கிறது இறை சட்டத்திட்டத்தின் ரீதியாக தப்பு இல்லை. முதல்ல அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் இப்போ அடுத்து என்ன யோசிக்கணும்னா, மறுபடியும் மறுபடியும் அதே தப்பவே பண்ணி பண்ணி சிக்காமல் முதல்ல எப்படி இந்த பஞ்சாயத்துலலாம் இருந்து நான் வெளியில் வரதுன்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கும். உங்களுடைய மனம் பூரா அனுபவிக்கணும், ஆசையை என்ஜாய் பண்ணணும், நான் என்ஜாய் பண்ணணுன்ற மனநிலையிலே போயிட்டுருக்கு, எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு? கிடைக்குமா? இப்போ அவங்களோட பர்சனல் பிரச்சனை இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவாக இப்போ நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறோம் உங்களுக்கு, இந்த உலகத்தில் ஒருத்தனும் யோகியம் கிடையாது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இன்க்ளூடிங் மீ, ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது இந்த உலகத்தில், இந்த மொத்த உலகத்துலையும் சொல்கிறேன், ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது. அப்போ சித்தர்கள்லாம், சித்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? என்ன வாழ்ந்தாங்க, யார் கூட இருந்தாங்க, எப்படி போனாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன எழுத்துல எழுதியிருக்கோ, என்ன ஏட்டில் எழுதியிருக்கோ, அதில் மிச்சம் மீதி கரையான் சுரண்ணது அரிச்சது வரிச்சதெல்லாம் போக மீதி என்னது இருக்கோ அதுதான் ஞானமாக கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இப்போ மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிறாரு, இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நான் எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நானாக சொன்னால் தான் தெரியும், இல்லை என்ன சார்ந்தவங்களுக்கு சொன்னால் தெரியும். இப்போ யாருமே சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ என்ன எழுதியிருக்கணும் அதுதான் நம்புவீங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்க, முதல்ல ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துருங்க. இங்கே எதுவுமே தப்பு இல்லை, ஆனால் எதுவுமே தப்பு இல்லைன்றக்கா இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம சைவ சித்தாந்தங்கள்லேயே இப்போ இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க தான், பட் உண்மை இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கினாலும், நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் 99% பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா அது ஏன் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறீங்க, அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி வேறு யார்கிட்ட ஃபோன் பேசினா கோவம் வருது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார்கிட்டயும் அது பழகுனா கோவம் வருது. காமம் இல்லை என்றாலும் நட்புறவில் இருந்தாலும் பொசசிவ்னஸ் வருது. எங்கேயாவது வெளியில் போனால் ஃபோன் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறீங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும், இன்ஃபர்மேஷன் ஓகே, ஒவ்வொரு டைமும் பர்மிஷன் வாங்கிட்டு போகணுன்னா இதனால் வாழ்க்கையை நரகமாக சுடுகாடாது. எத்தனை நான் காட்டவா மலேசியா சிங்கப்பூரில் எத்தனை ஃபேமிலி காட்டவா, அவ்வளோ அன்பா, அவ்வளோ ஞானத்தோட, அவ்வளோ உருக்கு டார்ச்சரே பண்ண மாட்டாங்க. அவன் வேலை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். ஆனால் உண்மைத்தன்மை இருக்கும் அந்த குடும்பத்தில், எக்ஸ்க்ளூசிவாக திஸ் இஸ் அவைலபிள் ஃபார் மீ, இந்த பொண்ணு எனக்கு மட்டும்தான், இந்த பையன் எனக்கு மட்டும்தான். நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அந்த இன்டிமசி வரும். அது எப்போ வரும்னா, நீங்கள் அப்படி வாழ்கிறீங்க, வேறு எந்த தப்பும் பண்ணல, வேறு யாரையும் நினைக்கல, புருஷனே கதி பொண்டாட்டியே கதின்றதை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த இன்டிமசி வந்துடும், எத்தனை வயசானாலும் வரும். அது ஏன் இப்போ கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா,
முதல்ல அப்படி யாரும் இல்லை, அதனால கிடைக்கல. ரெண்டாவது, அது அப்போ 99% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நடந்தாலும் இன்டிமசின்றது ஒரு மானங்கட்ட வார்த்தை, தப்பான வார்த்தை. ஏன், என்ன காரணம்னு சொல்கிறேன் கேளுங்க. அது எனக்கானதுன்னு நீங்கள் நினைக்கும் போது தான் அந்த இன்டிமசியே வரும், அது வரைக்கும் வராது. அது எனக்கானதுன்னு நினச்சிட்டிங்கனாவே நீங்கள் நாசமாக போக போகிறீங்கன்னு அர்த்தம். எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஆப்பு, இது எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க, எந்த புக்கில் போய் படிப்பீங்க நீங்கள், எப்படி உணர முடியும் இதை, இது யார் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க உங்களுக்கு. அந்த அங்கே தான் லாக் ஆகிறீங்க. ஏதோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறைச்சி வச்சு பேசுனார் எல்லாருமே, ஆல்மோஸ்ட் அடல்ட்ஸ் தான் கூட்ட மறைச்சி வச்சு பேசுறேன், எல்லாரும் இதில் தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஏதோ தேடிக்கிட்டே இருக்கீங்களா, அது கிடைக்கவே கிடைக்காது, எழுதி வச்சுங்க. அது எதுவாக வேணா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஏதோ தேடிக்கிட்டே இருக்கீங்கல்ல, தேடுறீங்களா இல்லையா, அது கிடைக்காதுங்க. இப்போவே சொல்கிறேங்க, தேடுறது நிறுத்துங்க. இப்போ வேற ஒரு வகை, வேற ஒரு வழியில், வேற ஒரு வகையில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ இப்போயாவது புரியுதான்னு பாருங்க. கணவன்கிட்ட இருக்கேன், இல்லை மனைவி கிட்ட இருக்கேன், சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, பட் இதோ கிடைக்கல, ஏதோ மிஸ் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுறேன், வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போகிறேன், கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அப்புறம் அவட்டையும் ஏதோ மிஸ் ஆகுது, அவங்ககிட்டயும் ஏதோ மிஸ் ஆகுது. அப்புறம் இன்னொருத்தருகிட்ட போகிறேன், அங்கேயும் ஏதோ கிடைக்கிற மாதிரியே இருக்கு, அங்கேயும் ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ மிஸ் ஆகுது, இன்னும் மிஸ் ஆகுது. என்ன இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா சுடுகாடு வந்துடும், போய் படுத்துக்க வேண்டியதான். எங்கிங் கிடைக்கவே கிடைக்காது, நீ எதிர்பார்க்கறது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீங்க கிடைக்கக்கூடிய அந்த, நீ எதை எதிர்பார்க்குறீங்க, அந்த உச்சகட்ட ஆனந்தம், நிம்மதி, சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய எந்த பொருள்கள்ல இருந்தும் உங்களுக்கு கிடைக்காது. புரியுதா? ஏதோ ஒன்று, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஏதோ கிடைக்கணும்னு வந்திருக்கீங்க. ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு கல்யாணம் பண்ணுறீங்க. ஏன் செக்ஸ் வச்சுக்கிறீங்க, ஏதோ ஒரு சுகமாக இருக்குது செக்ஸ் வச்சுக்கிறீங்க. ஏன் ஊர் சுற்றுறீங்க, ஜாலியாக இருக்குது, இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணுறீங்கல்ல. அது எந்த விஷயமாக இருந்தாலும் கிடைக்காது. எப்போது உள்தன்மையில் ஆழமாக செல்கின்றீர்களோ அப்போ தான் கிடைக்காது, வரைக்கும் கிடைக்காது. சரி ஓகே, இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, விட்டுறலாமா எல்லாத்தையும். நீங்கள் தான் பெரிய தைரியமான ஆளாச்சு, விட்டு தான் காட்டுங்க எப்படி விடுறீங்கன்னு பார்க்குறேன். விட முடியுமா? மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறாருங்க, ஐயோ அத்தனை வயசாகி திருவாசகம் எழுதும்போது எழுதுறாய், முடியலப்பா என்னால், எதையோ கடந்துட்டேன், இந்த காமத்தை மட்டும் கடக்க முடியல, தயவு செஞ்சு புண்ணியமாக போது வந்து காப்பாற்றி விடு. அது பயிற்சி பண்ண போனால் ஹீட் இன்னும் அதிகமாகும், ஹீட் அதிகமாக அதிகமாக முதல்ல உங்களோட சூடு போய் மூலாதாரத்தில் தான் உட்காந்து, மூலாதாரத்தில் உட்காந்தோன்னே மொதல் அது பண்ணக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, காம உணர்வு பீக்கில் இருக்கும், யாரை பார்த்தாலும் புணரணும்னு தோணும். எங்கே போய் கண்ட்ரோல் பண்ணுவீங்க நான் சொன்னாலாம் புரியாது, இது இது வேற மாதிரி செயல்படும், அது உங்களுக்கு புரியவே புரியாது, புரியவே புரியாது. அது உடல் உடலு சேர்ந்து சப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரி நேரத்தில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்னன்னா, இந்த காமத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, புரியுது இறைவன் தான் அந்த படைப்பை படைச்சிருக்கிறாரு, இயற்கையை படைச்சிருக்கிறாரு, எல்லாம் சரி. பட் இப்போ இறைவன் வகுத்து வைத்த விதிப்படி பசிக்கணும், காமத்தில் இருக்கணும், அனுபவத்தை அனுபவிக்கணும், நல்லது கெட்டது போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறைவன்கிட்ட போவீங்க. பட் இன்னும் 100,000 ஜென்மம் எடுக்கணும். இப்போ இறைவன் ஒரு ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் போட்டிருக்கிறாருல, அவர் போட்ட சட்டத்திட்டங்களை நம்ம அந்த அந்த ரூல்ஸை நோ பண்ணி அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணணும். நோ த ரூல்ஸ் அண்ட் பிரேக் த ரூல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரூட் வழியாக போனால் மூச்சு வரும், மூச்சு வந்தால் வாழ்க்கை வரும், வாழ்க்கை வந்தால் அனுபவிப்போம், அனுபவிக்கும் போது கர்ம வினை வரும், அதுக்கப்புறம் பல ஜென்மங்கள் நீ பிறந்து பிறந்து இறக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய விதியை எப்படி பிரேக் பண்ணுறீங்கன்னா, கருணையிலரு, தவம் பண்ணு, சரணாகதியிலரு, இதெல்லாம் பெரிய உபதேசம். நாலு உயிர்களை குளிர் வச்சுக்க சந்தோஷப்படு அப்படின் போது இறைவன் போட்ட விதியை நீங்கள் பைபாஸ் பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன, இறைவனோட அனுகிரகத்தோடையே பைபாஸ் பண்ணுறீங்க. ஏன் பல உயிர்கள் இதில் ஜெயிக்க முடியல, ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கண்ணுக்கும் தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல, க்ரோத்தும் தெரிய மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்ட்டும் வர மாட்டேங்குது, ஒரு ஒரு அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது, எப்படி நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ண முடியும், ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா நான் நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணுவேன், எதுவுமே கிடைக்கல, எப்படி நம்பிக்கையோட ட்ராவல், அதனால தான் டயர்டாகி முக்கால்வாசி பேர் விட்டுறாங்க. பட் பியூட்டியே என்னென்னா, எப்போ நீங்கள் எதையுமே சொல்லி கொடுத்த எதையுமே தடைப்படாமல் ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்போ தான் ஒரு கட்டத்துக்கு மேலே சில பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த அந்த நிலையை இறைவன் உணர்த்துவார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல்
பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.